ஃபேஷன் ட்ரெண்டி ஆடிசே அப் டு 50% தள்ளுபடி தி சென்னை சில்க்ஸ். ஆஷஸோட 4th டெஸ்ட் ஓல்ட் ட்ரஃபர்ல நடந்து வருது. இதுல ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் லெவல்ல ஒரு முக்கியமான மாற்றம் இருக்கு. அந்த மாற்றம் தான் டாட் மர்ஃபிய பிளேயிங் லெவல விட்டு தூக்குனது. இவர் இல்லாதது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு அப்புறமா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச்ல ஒரு ஃப்ரண்ட்லைன் ஸ்பின்னர் இல்லாமல் இறங்குறாங்க. அதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த மாதிரியான ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்லாம் இங்கிலாந்து தான் பண்ணுவாங்க, இப்போ ஆஸ்திரேலியா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரே பிளேயிங் லெவலில் மிச்சல் மார்ஷல் இருக்க போகிறாரு, கேமரூன் கின்னு இருப்பார். ஸோ ஃபுல் பேஸ் அட்டாக்காக இருக்க போகுது. ஆனால் டாட் மர்ஃபியை தூக்குனது சரியா தவறா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரெண்டு தரப்பும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. தவறான முடிவு அப்படின்னு சொல்கிறதுக்கான சில காரணங்களும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் எந்த கண்டிஷனால் அடாப்ட் பண்ணிக்கிறாரு, அதாவது ஒரு பேஸ் பவுலிங் கண்டிஷனாக இருந்தாலும் சரி அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, விக்கெட் எடுத்துடுறாரு. அதுக்கு ஒரு உதாரணமே அவருடைய ஃபர்ஸ்ட் ஆஷஸ் வந்து ஹெட்டிங்லேயில் தான் விளையாடினார். அந்த ஆஷஸில் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் அவருக்கு கொஞ்சம் ஓஸ் தான் கொடுத்தாரு. ஏன்னா அவருடைய எக்கனாமி ரேட் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஆனால் ஒரு முக்கியமான கட்டத்தில் டேஞ்சரஸான பேட்டரான இந்த பென்ச் ஸ்ட்ரோக்ஸை தூக்குனா இருப்பாருங்க, அது கொஞ்சம் மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ ஹெட்டிங்லே மாதிரியான பேஸ் பவுலிங் சாதகமான பிச்சில் கூட டாட் மர்ஃபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சரி, இதில் வர அடுத்த விஷயம், ஆஸ்திரேலியாவுடைய பவுலிங் அட்டாக்ல கொஞ்சம் வெரைட்டி இல்லையோன்னு தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 5 பேசர்ஸ் இருப்பாங்க, 4 ரைட் ஹேம் பேசர், 1 லெஃப்ட் ஹேம் பேசர். அப்படி பார்த்தா பேட் கமின்ஸ், ஜோஷ் ஹேசல்வுட், மிச்சல் மார்ஷ், கேமரூன் கிரீன் மற்றும் மிச்சல் ஸ்டாக் இருப்பாங்க. இவங்க எல்லோருமே டிஃப்ரெண்டான பவுலர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் 4 ரைட் ஹேம் பேசரும் 1 லெஃப்ட் ஹேம் பேசர் தான் இருக்காங்க. அப்படி பார்த்தா பெரிய அளவுக்கான வெரைட்டியே இல்லை. ஸோ இதன்படி பார்க்கும்போது ஒரு ஸ்பின்னர் கன்ஃபார்மாக இருந்திருக்கலாம், அந்த இடத்துல டாட் மர்ஃபி கரெக்டாக ஃபிட் ஆவார். இதில் வர அடுத்த முக்கியமான விஷயம், போன ஆஷஸில் இதே ஓல்ட் ட்ரஃபர்ட் மைதானத்தில் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவும் மோதினாங்க. அப்போ ஆஸ்திரேலியா இங்கிலாண்டை சமாளிக்கிறதுக்காக 34 ஓவர் ஸ்பின்னு போட்டாங்க. அதுவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. ஏன்னா 4th இன்னிங்ஸில் 383 ரன்ஸை வந்து ஆஸ்திரேலியா டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். அப்போது இங்கிலாண்டை வந்து 197 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆகினாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஸ்பின் பவுலிங் தான். எப்போதுமே ஓல்ட் ட்ரஃபர்ட் மைதானம் பேசஸ்க்கு சாதகமாக இருக்கும், ஆனால் அப்பப்போ ஸ்பின் பவுலிங்க்கு சாதகமாக அமையும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் 2019 ஆஷஸ். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்னஸ் லாபிஷோக்னே, டிராவிஸ் செட், ஸ்டீவ் ஸ்மித்லாம் நல்லா ஸ்பின் பவுலிங்லாம் போட்டாங்க, விக்கெட் எடுத்துட்டாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது ஒரு மெயின் ஸ்பின்னர் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டிங்குள்ளே இருந்திருக்கலாம். சரி, டாட் மர்ஃபி ட்ராப் பண்ணது தவறான முடிவு அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு, சரியான முடிவு கூட இருக்கலாம்ல. அதன்படி பார்க்கும்போது இந்த பேஸ் அட்டாக்னு இருக்குல்ல, அது வந்து ஓல்ட் ட்ரஃபர்ட் மைதானத்தில் நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக கண்டிஷன்ஸாக பார்க்கும்போது டாட் மர்ஃபி இல்லாதது கூட ஆஸ்திரேலியாவுக்கு பலமாக கூட பார்க்கப்படும். ஏன்னா இங்கிலாந்து டீமை பொறுத்த வரைக்கும் இந்த டாட் மர்ஃபியோடைய ஓவரில் அடிச்சிட்டாங்க போன தடவையே. ஸோ அதன்படி பார்த்தா இந்த முடிவு கரெக்டு தான். சரி, இது எல்லாத்தோட 3rd டெஸ்ட்டில் டாட் மர்ஃபி 10 ஓவர்ஸ் மேலாம் போடவே இல்லை. அதன்படி பார்க்கும்போது இந்த முடிவு சரியாக தான் இருக்கும். இது எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ டாட் மர்ஃபியை தூக்குனதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவுடைய பேட்டிங் லைனப் செம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா மிச்சல் மார்ஷும் கேமரூன் கிரீனும் ஒரே பிளேயிங் லெவலில் இருக்காங்க. அலெக்ஸ் கேரி வந்து நம்பர் 7 கூட கலந்துருக்குவார். அப்புறமா பேட் கமின்ஸ் அதுக்கப்புறம் இறங்குவார். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவே ஒரு ஆல்ரவுண்டர் டீமாக மாறிடுச்சு. அந்தளவுக்கு செம ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப் இருக்கு. ஸோ ஒரு மெயின் ஸ்பின்னர் இல்லாமல் ஆஸ்திரேலியன் டீம் கிளம்புறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. உங்களுடைய கருத்து என்ன? டாட் மர்ஃபி இந்த டீமில் இருந்திருக்கலாமா வேணாமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன்னிண்டியாவுக்காக ஆனந்தன்.